சமந்தம் சத்வத்சம் சீபராகம் திதிபரிமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்த லக்ஷ்மண முனிந்த கிருபார்த்தபோதம் தத்பாத யுத்ம சரசீரித பிருங்கராஜம் த்ரையந்த யுத்மகத பூரி பரிசிரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யஹாராய மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாய நமஹ ஸ்ரீரங்கநாயகி நமஹ ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணிபாதிகாவ்யான் நமஹ ஸ்ரீதரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஆஸ்திகாளுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். இப்போ நம்ம பாதுகா சகஸ்திரம் சேவிச்சுட்டுருக்கோம். அதிலே காஞ்சன பத்ததி பர்யந்தம் 22 பத்ததிகள் நமக்கு வந்து சுவாமி தேசிகன்ட்டேருந்து அனுகிரகமாயிருக்கு. சொர்ணத்தை போலே பிரகாசிப்பவள் அப்படின்ட்டு காஞ்சன பத்ததியிலே சுவாமி தேசிகன் சாய்ச்சார். அடுத்தது இந்த பாதுகாதேவி யாருன்னு கேட்டால் ஆழ்வார்னு சொல்லிட்டா தெரிவா, இருந்தாலும் இதுக்கு வேறொரு ஆக்காரம் கொடுக்குறே சுவாமி தேசிகன். சாட்சாத்து ஆதிசேஷனே பாதுகையாக அவதாரம் பண்ணார். பாதுகைதான் ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படின்னு வச்சுக்கலாம். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம் வட்டாம் புல்கு மணையாம் திருமார்கரவு அப்படின்னு பொய்கையாழ்வார் பாசுரம். எம்பெருமானுக்கு அநேக விதமான நானாவிதமான கங்கரங்களை பண்ணுவதிலே திருவுள்ள பிரீதி கொண்டவர் ஆதிசேஷன். அவருடைய அம்சமாய் நமக்கெல்லாம் லக்ஷ்மணன் அவதாரம் பண்ணார். அவருடைய அம்சமாயே பாஷ்யகாரும் அவதாரம்னு பெரியவா நிர்வாகம் பண்ணியிருக்கா. இந்த சேஷபத்ததின்னு பேர் வச்சிருக்கார். ஆதிசேஷன் பேரை வச்சே சுவாமி தேசிகன் 23வது பத்ததியை சேஷபத்ததி அப்படின்னு பெயர் வச்சிருக்கார். சுஷ்டாம் பூமவனந்தன நித்யம் சேஷசமாதினா அகம் சம்பவாயாமித்வாம் ஆத்மானமிவ பாதுகே. என்னன்னா, இந்த பாதுகை ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படியே அந்த விஷயத்தை பற்றி இங்கே வர்ணிக்கிறேன். சுவாமி தேசிகன் பாதுகையினுடைய சொரூபமாகவும் ரூபமாகவும் ஆதிசேஷன் ஆகிறார் என்பது சாஸ்திரம் சொல்கிறது. பெருமாள் இன்னொரு ஆக்காரம் என்னென்னா, சாட்சாத் பெருமாள் தான் பாதுகா ரூபமாக இருக்கிறார் என்பது இன்னொரு கருத்தும் இருக்குது. அதாவது நம்ம சொல்கிறோம், சம்பிரதாயத்தில் ஆழ்வாராதிகள் எல்லாரும் நித்தியசூரிகளுடைய அவதாரம் அம்சம்னு சொல்கிறோம், பெருமாளுடைய அவதாரமும் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே போல இந்த ஆதிசேஷனுடைய அம்சமாக தான் பாதுகாதேவி இருக்கா, பாதுகாதேவி தான் இப்போ சாட்சாத் பெருமாளே அவர் தான் அப்படின்னும்
ஒரு கருத்து இருக்கு. விசேஷம் என்னன்னா, இந்த பாதுகாப்பு ரூபமாக இருந்தும் நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதானது ஆதிசேஷனுடைய திருவுள்ளம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரபடியாம் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம். ஆனால் பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணால் மட்டும் அவருக்கு திருவுள்ளத்தில் ஒரு பிரீத்தி ஏற்படுறதில்லை. எல்லா விதமாயும் நான் இருக்கேன் அப்படின்னு, எல்லா வித கைங்கரியத்துக்கும் நான் இருக்கேன்னு, கைங்கரியத்து மேலே அபேட்சை ஜாஸ்தியாகவும் இந்த ஆதிசேஷன் இருக்கார். அவரே பாதுகையாகவும் இருந்து பெருமாளுக்கு தன் சரீரத்தாலே கைங்கரியம் பண்ணுறார் அப்படின்னு இந்த சேஷபத்ததியிலே முதல் ஸ்லோகத்திலே 751 ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் திருவுள்ள பத்தியாருது. ஒரு வேலைக்காரனாக சேஷ சமாதினா, ஒரு வேலைக்காரனாக உண்டு பண்ணப்பட்ட தன்னை போலே, அதாவது ஆத்மானுமிவ சம்பாவயாமி, நான் வந்து அப்படி நான் யோஜனை பண்ண நினைக்கிறேன் மன்னியே அப்படின்னு சாய்க்கிறேன். அடுத்த ஸ்லோகத்தில் வந்து இந்த பெருமாளுடைய திருவடியை நம்ம ஜெகன்மாதா மகாலட்சுமி அனுபவிக்கிறார். அதை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு சுகத்தை தான் பெற வேண்டும் என்று இந்த ஆதிசேஷன் வந்து விரும்பி பாதுகையாக தானே இருந்து பெருமாள் திருவடியில் மிதிப்படணும்னு அவருக்கு ஆசை. அந்த சுகத்தை நான் அனுபவிக்க வேண்டும், திருவடியைக்கு திருவடி கைங்கரம் பண்ணும் சுகத்தை எம்பிராட்டி அனுபவிக்கிறா, அந்த திருவடியே என் முதுகலே வந்து பட வேண்டும் என்று விரும்புவது ஆதிசேஷன் திருவுள்ளம். அதனாலே ஆதிசேஷனே பாதுகாப்பு ரூபமாக அவதரித்தார் என்று நம் ஆச்சாரிய சேஷ்டர், முதல்ல சந்நியாசம் வாங்கி காட்டினவர் ஸ்ரீ ஆளவந்தார், அவருடைய ஆளவந்தார் ஸ்ரீ ஸ்லோகத்திலே 40 ஸ்லோகம் சேஷ சையாசனம் சாதிக்கிறார். இந்த பாதுகாசகசத்திலே 2 ஸ்லோகத்தை இந்த பத்ததியிலே பத்மா யோகாத்து பாதுகே ரங்கபத்துகு பாதஸ்பரிசாரசு போகம் அந்யம் பிரபித்சோகோ சேஷஸ்யைகாம் பூமிகாம் அப்ரவீத்வாம் ஆச்சாரியானாம் அக்ரணீர் யாமுனேயா. யாமுனேயரான சாட்சாத் நம்ம ஆளவந்தாரானவர் இந்த ஆதிசேஷனை கொண்டாடுற சேஷ சையாசனன் என்று கொண்டாடுறார். பெருமாளுடைய முழுமையான கைங்கரிய அந்த அனுபவத்தை வந்து தனக்கு மட்டுமே வேண்டும் என்று ஆதிசேஷன் ஆசைப்பட்டு திருவுள்ளப்பட்டு கைங்கரியத்திலே ஆசை. அதில் எப்போ எவ்வளோ ஆசை வேணால் இருக்கலாம், எல்லா கைங்கரியும் நானே பண்ணும் என்ற மாதிரி ஆசை இருக்கலாம், அந்த கைங்கரிய ஆசை வேணும். ராமாவதாரத்தை பாதிகையை வந்து ஏழை பண்ணு போனார் பரதாழ்வான். பரதாழ்வானுக்கு பாதிகையை வந்து அனுகிரகம் பண்ணதுக்கு முன்னாடி பெருமாள் அந்த பாதுகை மேலே அண்ணா ஏறி நின்றாராம், நின்று ஃபுல் பலத்தையும் வச்சு அழுத்தி நேரம். ஒரு விதம் சொல்வா தன் முழு சக்தியும் அதில் பிரயோகித்து பரதன்ட்டு கொடுத்தான் அப்படின்வா. இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த பாதுகையினுடைய பலத்தை முழுசாக பெருமாள் வாங்கின்றாராம். என்னென்னா பின்வரும் அதுலேருந்து பாதுகையை பரதாழ்வானுக்கு கொடுத்தப்பறம் பெருமாள் பாதுகையில் தான் ஏழு யானும் இல்லையா, ஏழு யானும். அதனாலே அந்த சக்தியிலே, இந்த பாதுகை சக்தியிலே பெருமாள் லோகத்தை சுற்றி வந்துடுவார் பாதுகை இல்லாமையே அப்படின்னு ஒரு திருஷ்டி இருக்குது அந்த இடத்துல. அப்படிப்பட்டதான எம்பெருமான் திருவடி ஸ்பரிசம் சர்வதா தமக்கு வேண்டும் என்று திருவுள்ள பத்தினதான ஆதிசேஷன் அவரே பாதுகையாக எழுதிட்டார் அப்படின்னு ஆச்சாரியெல்லாம் திலகமானவராயிருக்கக்கூடியதான ஸ்ரீ ஆழவந்தார் யாமுனேயர் வந்து நமக்கு சாதிக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் வந்து அந்த ஆழவந்தாள் த்விசுக்தி எடுத்தும் இங்கே காட்டுற. மகாலட்சுமியானவள் அனுபவிக்கின்ற சுகத்தை காட்டிலும் உயர்ந்த சுகத்தை எம்பெருமான் திருவடியிலேருந்து இந்த பாதுகாதேவியானவள், அதாவது இந்த ஆதிசேஷனானவர் அனுபவிக்கிறார் என்பதுதான் இங்கே சூக்ஷமான விஷயம். அடுத்தது ஆதிசேஷன்
பாதுகாரமாக பெருமான முதுகலை ஆள பண்ணிக்கிறார், முழுக்க தாங்கிறார். அதனாலே இவருக்கு பெருமாளை காட்டும் ஒரு தனிவு ஏற்பட்டது. அதை காட்டிலும் அந்த பாதிரிய பக்தியோட நம்ம சேவிக்கிறோமே, நம்மளை போல சாமானியமான மக்கள் பக்தாள், ரங்க பக்தாள், இந்த பாதுகா சேவைகள்லாம் செவிக்கிறாளே, அவளுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அப்போ பண்ணும்போது பெருமாள் பாதுகை நம்மளோட சிரசு, நம்ம சிரசில் தான் பெருமாள் அனுகிரகமும் வருது, பாதுகை அனுகிரகமும் நமக்கு வருது. சேஷத்வம் பயதி சம்சயதி பிரகாமம் தத் பூமிகாம் சமதிகம்ய புஜங்கராஜகா துவாமேவ பக்தி வினதைஹி வகதாம் சிரோபிஹி காஷ்டம் கதம் ததிக கேசவ பாதரக்ஷே அப்படின்ட்டு அடுத்த ஸ்லோகத்திலே சாய்கிறார் சுவாமி தேசிகன். அந்த ஒரு தனிவானது கிடைக்கிறது, ஒரு பணிவு கிடைக்கிறது, ரெண்டு பேரும் நமக்கு வந்து பிராப்தம் ஆயிட்டாலே, அதான் பெருமாளுக்கு செய்கிறதை காட்டிலும் ஆழ்வார் முதலான பக்தர்களுக்கு செய்கிறதா ரொம்ப மகா புண்ணியம் இல்லையா. கீழே போன இப்படி சுவாமி நம்மாழ்வார் வந்து தொண்டர 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 தொண்டன் சடகோபன் சொன்ன மாதிரி அந்த பக்தாளுக்கு பண்ண கைங்கரியம்தான், பெருமாளுக்கு ஆதிசேஷன் கைங்கரியம்ன்றார். ஆனால் பாதுகையை பக்தியோட சிரசில் தரிப்பது யார்? நம்மளை போல சாமானிய மனுஷாக தான் தரிக்கிறா இல்லையா. அதனாலே நம்மளும் உயர்ந்தவர் ஆகிறோம். அது கைங்கரியம், ரொம்ப வசத்தியான கைங்கரியம் காட்டார் இங்கட்டில். அடுத்தது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஆதிசேஷனுடைய அவதாரமாக பாதுகையை சொல்லியாச்சு. இந்த ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருந்து எல்லா லோகத்தையும் பெருமாள் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கார். எல்லாரையும் ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருந்து எல்லா லோகத்தையும் தூக்குற பெருமாளையே இந்த ஆதிசேஷன் வந்து தாங்குறார். பெருமாளை சயனத்தில் ஆதிசேஷன் மேலே தான் படுத்துட்டுருக்கார். அப்போ இந்த பூமியும் பெருமாள், பெருமாளை பாதுகா தேவியாயிருந்து ஆதிசேஷன் தாங்குறார். பெருமாளையும் பாதுகையும் சேர்த்து பூமாதேவி தாங்குறா. அப்போ இந்த இடத்துல இந்த ஆதிசேஷனுக்கு ஒரு திருவுள்ளம் என்னன்னு கேட்டால், அடரா நம்மளையும் சேர்த்து இந்த பூமாதேவி தாங்குறாள், அவளுக்கு பூபாரம் ஜாஸ்தி ஆகிட்டுதான்னு சொல்லிட்டு புனகா அவளுக்கு கீழையும் சென்று பாதாள ஆதிசேஷனாக போய் அவர் வந்து பூமியும் சேர்த்து தலையில் தாங்குறார். அதான் சொன்னார், இந்த 14 லோகங்களும் மூன்று பாகமாக கிருதகம் அகிருதகம் கிருதகாகிருதகம்னு சொல்லுவார், மூன்று பிரிவாக இருக்குது. இதையெல்லாம் ஆதிசேஷன் தன் சிரசிலே மூன்று லோகங்களையும் தாங்குறான்னு சொல்கிறது தான். அப்போது எப்பேற்பட்ட கங்கிரியும் பாருங்கள். உலகத்தில் பெருமாள் திருமேனி படணும்னு சரின்னு பாதிகையாக வந்த, சரி அதுக்கெல்லாம் அது பூமி மேலே இருக்குது, அடடா இந்த பூமாதேவி நம்மளை சேர்த்து தாங்குறாளே, அது தப்பாச்சே, நம்ம தானே கங்கீரம் பண்ணுன்ட்டு அவரே என்ன பண்ண, திருப்பி ஆதிசேஷன் கீழே போய் பூமியில் போயிருந்து மூன்று லோகங்களையும் எல்லாத்தையும் தன் சிரசில இந்த பூபாரத்தை தாங்கின்றிருக்கார் அப்படின்னா அவருடைய கங்கீர சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க இல்லையா. கங்கீர சிந்தனை, அந்த தமக்கு கங்கீரம் பண்ண வாழ்க்கம் தான் கங்கீரியம் பண்ணுவது, பெருமாள் பெருமாளை சிருஷ்டித்த பெருமாளை ஆதிசேஷன் பாதுகையாக தாங்குறார், அந்த பாதையை பூமி தாங்கிறது, ஆனால் பூமிக்கு ஏதாவது ஹானி தொந்தரவு கொடுத்துட்டோமே நம்போ அப்படின்னு இலகிய திருவுள்ளத்தோடு அந்த பூமியே ஆதிசேஷனாகிய உன் உருவத்தாலே பூமியை பாதாள லோகத்திலேருந்து தாங்கிறே ஆதிசேஷன் சொல்கிறார், அதுவும் பாதுகைன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு அப்படின்னு சொல்கிறார். இங்கே வந்து ஆழ்வார் ஆச்சாரியாலாம் தயைக்கு வந்து அவளுடைய பண்ண தயைக்கு எந்த அளவும் கிடையாது. நம்மளை மாதிரி சாமானியாக ஒரு சௌக்கியத்தை அடைய வேண்டுமென்ற அந்த கிருபையினாலே காருண்யத்தினாலே ஜீவன்களுக்கு பலவிதமான வேலைகள் செய்கிறா. யார்? நம்ம ஆச்சாரியால் பண்ணுறா. எல்லா வேலையாலையும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில சமயம் வருத்தம் உண்டாகும், அந்த வருத்தத்துக்கு சமாதானம் பண்ணணுமே, கஷ்டப்படாதப்பான்னு சொல்லணும் ஆச்சாரியர் வந்து இல்லையா. அந்த மாதிரி நமக்கு உள்ளா ஒரு உபதேசம் பண்ணி இந்த ஆச்சாரியால் நமக்கு எல்லாம் அந்த கஷ்டத்தையும் போக்குவர்களாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்லோகத்துடைய தாபூரியம். மாபூதியம் மயி நிஷன்ன பதஸ்ய நித்யம் விஸ்வம்பரஸ்ய பகநாத் வியதிதே திமத்வா
தற்சே பலாப்கதிகயா மணிபாதிஹேத்வம் சேஷாத்மனா வசுபதியம் நிஜைவமூர்த்தியா நிஜயைவமூர்த்தியா அப்படின்ட்டு இந்த 4வது ஸ்லோகத்தில் இந்த பத்ததியிலே சாதித்தார். அடுத்தது என்னன்னு பார்த்தாக்கா, இந்த ஆதிசேஷனுடைய இந்த ஸ்லோகத்தை முன் ஸ்லோகத்திலே வந்து பூமியும் தாங்குறார், பெருமாளையும் தாங்குற, பூமாதேவியும் தாங்குறார்னு சொல்லிட்டார். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஸ்லோகத்தை தத்தாதுசா நிஜபலேன நிரூட கீர்த்திகி சேஷச்சயைவ பரிணாம விசேஷயேஷா தாமேன சத்யபஜதா யதனன்யவாஹ்யாம் ஓட்டும் புறா வசுமதியும் பவதி நியுக்தா அப்படின்னர். இந்த பாதுகையே இவர் என்ன ஆதிசேஷனுடைய அவதாரமா இல்லை உன்னோட அவதாரமா, இதில் நீ உசத்தியா இல்லை ஆதிசேஷன் உதத்தியான்னு ஒரு சம்சயம் வந்துடுறது இல்லையா. சில காரணத்தினாலே பாதுகை தான் உசத்தின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த ராமாவதாரம் ஆகும்போது எம்பெருமான் கானகத்துக்கு 14 வருஷம் எழுந்துருளியாச்சு. அப்போ அயோத்தி மாநகருக்கு தசரதனம் விழுந்துட்டார். அயோத்தி மாநகரை ரட்சிப்பதற்கு உண்டான சிறந்ததான ஒரு சத்திரியன் ஒரு ராஜா அங்கே இல்லை. அந்த டயத்தில் இப்போ பாதுகையை விட ஆதிசேஷன் வசத்தியாக இருந்தால் பெருமாள் ஆதிசேஷன் அமைச்சு நீ போய் இதை பார்த்துக்கோன்னு சொல்லணும் இல்லையா. ஆனால் பெருமாள் என்ன பண்ணேன்னா பாதுகா அதோட விட பாதுகாதேவ சக்தின்னு பாதுகாதேவி தான் பாதுகாராஜம்மன் அமைச்சார் அந்த இடத்துக்கு சரியா. தகுந்த ராஜா இல்லாத ஆளே அயோத்தி ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டு போகிறதுப்பா, அந்த மக்களை ரட்சிக்கணுமேன்னு சொல்லிட்டு திருவுள்ள பற்றி பெருமாள் ஒன்று தான் ஒரு ராணி மாதிரி அங்கே அமுச்சு வச்சார், வெண்கோற்ற கொடையோடு அமுச்சு வச்சாரே அப்படின்னு ஏற்படுத்தினர். ஏன் ஆதிசேஷனை வந்து ராஜாவை ஆக்கலை அப்படி ஒரு கேள்வி மனசில் எடறது இல்லையா. அது என்னென்னா ஆதிசேஷன் முதல்ல இந்த பாசுரத்தில் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் அப்படின்னர். மறவடியாகிய ஆதிசேஷன் மறுபடியாக இருக்க பாதுகையாக இருக்க, இப்போ பெருமாளுக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை வந்து பரதனுக்கு கொடுத்துருக்கணும். பரத ஆழ்வான் எனக்கு அதில் இச்சை இல்லை அண்ணா தான் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் வர முடியாத ஒரு நிலை, பித்ருவச்சல பரிபாலனம் பண்ணும் ராவண சம்ஹாரம் காத்துன்னு சொல்லிட்டு பெருமாள் நான் வரலன்னு சொல்லிட்டார். அதனாலே இந்த ஆதிசேஷனே வந்து பாதுகையாக இருப்பதனாலே ஆதிசேஷனுடைய அம்சமானது லக்ஷ்மணனுக்கு தான் அடுத்தது போர்ட்ஃபோலியோ வரணும். அங்கே பரதன் வானான்ட்டு அடுத்த தம்பி யார் லக்ஷ்மணன் சந்திரக்குன்னு நீக்கிடுங்க. அந்த இடத்துல லக்ஷ்மணனுக்கு வரணுமே, லக்ஷ்மணன் யாருடைய சொரூபம் ஆதிசேஷன் சொரூபம். இப்போ இந்த சேஷ பத்தியின் பிரகாரம் ஆதிசேஷனே பாதுகாக இருப்பதனாலே சாக்ஷாத் லக்ஷ்மணனுக்கே அதை கொடுத்தா போல ஆச்சு அப்படின்னு ஒரு யோஜனை இந்த இடத்துல நமக்கு வந்து வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இல்லையா. அதனாலே இந்த ஆதிசேஷனை காட்டிலும் பாதுகாதேவி பெரியவள் அப்படின்ட்டு, பெரியவள்னா என்ன பாக்யசாலி ஆகிட்டா ராமனுடைய திருஷ்டியில் அந்த இடத்துல. இது யார் பெரியவன் நீ பெரியவன் இல்லை, எல்லாம் கைங்கரியம் பண்ணுறவா தான் பெருமாளுக்கு. இந்த கவியோட போக்கு சுவாமி தேசிகரோட கவித்துவமானது அப்படி இருக்குது. ஒன்று தான் ராஜாத்திய அம்சேர்மா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்கிறாருங்க. இந்த ஆழ்வாரெல்லாம் நித்யசூரிய அவதாரமாக சொல்லியிருக்கா. ஆனாலும் ஆழ்வாராதிகள் எல்லாம் நித்யசூரிகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு பெரியவா திருஷ்டி பண்ணுறா அந்த இடத்துல. அடுத்தது இன்னும் அற்புதமான ஒரு ஸ்லோகம். இது என்னென்னா ராமச்சந்திரமூர்த்தி காட்டிலேருந்து திரும்பி எழுந்தருள்கிறார். அப்போது பரதன் வந்து பாதிகை சிரசில் தாங்கிண்டு இந்த மணி பாதிகையை தாங்கிண்டு பெருமாள்கிட்ட போய் சமர்ப்பித்து சுவாமி எழுதணும்னு பிரார்த்தனை பண்ணுறார், எதிர்கொண்டு அழைக்கிறார். அந்த நேரத்தில் பாதுகையை வந்து லக்ஷ்மணன் சேவிக்கிறார், தூரத்துலேருந்து சேவிக்கிறார் பாதுகையை லக்ஷ்மணன். இப்போது லக்ஷ்மணனுடைய ஆதிசேஷனுடைய அம்சந்தான் லக்ஷ்மணன்னு சொல்கிறா. இப்போ இந்த ஆதிசேஷனுடைய அம்சமாக பாதுகாதேவியும் இருக்கா அப்படின்னு சொல்கிறா. அப்போது லக்ஷ்மணனே லக்ஷ்மணனை சேவிப்பது போலே ஒரு விஷயம் இந்த இருக்குது.
பதசிரசி லக்னாம் பாதிகே தூரதஸ்வாம் தொதனமபி வவந்தே லக்ஷ்மணசேஷபூதா கிமித மிக விசித்திரம் நித்தயுக்த சிஷேவே தசரத தனயசன் ரங்கநாதஸ்வயமேவே. அப்படின்னா தசரதருடைய குமாரன் ராமன், ராமன் யாரு, சாட்சாத் எம்பெருமான் அப்படின்னு ஆச்சு. அப்போது ரங்கநாதன் யாரு அப்படின்னா, ரங்கநாதன் தான் ராமனாக வந்திருக்கான் சுவாமி. இந்த ராமனே ரங்கநாதர் இன்னொரு ஆகாரமாக இருந்து அந்த ரங்கநாதனையே ஆராதனை பண்ணுறார். அப்போது பெருமாளே பெருமாளை ஆராதிக்கும் போது இந்த லக்ஷ்மணன் வந்து தன்னுடைய எதிரேந்து வந்த ஆதிசேஷன்லேருந்து லக்ஷ்மணன் வந்தேன்னு சொன்னால், அப்போ அந்த ஆதிசேஷன் லக்ஷ்மணன் சேவிக்கிறது என்ன என்ன குறை இருக்குது, ஒன்றும் இல்லையே, தானாய் தன்னைத்தான் பாடின்னு சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். தன்னை பற்றி தானே புகழ்ந்துக்கு, தன்னை தானே சேவிக்கிறது, யானாய் தன்னைத்தான் தன்னைத்தானே துதித்து அப்படின்னு திருவாயமில்ல சுவாமி சுவாமி நம்மாழ்வார் எடுக்கிறார். ஆனால் இது ஒன்றும் ஒரு ஆச்சரியம் இல்லைன்னு சாய்க்கிறார். தசரதருடைய புத்திரனாக ராமன் பிறந்தான், ராமன் யாருனா சாட்சாத் எம்பெருமான். இப்போ ரங்கநாதன் யாருனா ரங்கநாதனும் எம்பெருமான். அப்போ எம்பெருமான எம்பெருமானை வந்து ஆராதிக்கிறானே, அது எம்பெருமானுக்கு பரமபோக்கியமாக இருக்கே, அதனால் இது ஒன்றும் விசேஷம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல லக்ஷ்மணனே தன்னையே சேவிக்கிற மாதிரி ஆச்சு, பெருமாளே அவர் ஆராதனை பண்ணிட்டார். ரங்கநாதர் தசரருக்கு பிள்ளையாக இருந்து தன்னை சேவித்தாரே, அதனால் லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷன் சேவிக்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னு இந்த இடத்துல வந்து சாதிக்கிறார். அடுத்தது பார்த்தா இன்னொரு அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாக்கா, பெருமாளுடைய அந்த இந்த லோகமெல்லாம் பிரளயம் வந்து போச்சு. பெருமாள் வந்து ஆள் இலையில் பெருமாள் படுத்துட்டார், ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஜலப்பிரவாகம் பெருமாள் மட்டும் தான் இருக்க இல்லையா, சமுத்திரத்தில் பெருமாள் படுத்துன்ட்டார், அசங்காகவும் படுத்துன்ட்ருக்கார். அதுக்கப்புறம் பெருமாள் முடிச்சுன்னு எல்லா உலகத்தையும் உண்டு பண்ணுறார். ஒரு சமயம் வந்து ஒன்றுமே இருக்காது, பெருமாள் நினச்சார்னா திருவுள்ள பற்றினார்னா சங்கல்பிச்சார்னா லோகங்கள்லாம் வந்துடும். அப்போ வந்து அந்த பிரம்மாகுமா எல்லாம் பல வெள்ளத்தை அடிச்சுன்னு போய் கொப்பளமாக தெரிகிறாளாம். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு பிரளய காலத்திலே எல்லாம் அழிந்த காலத்திலேயும் ஏ பாதுகையே ஏ சேஷனே நீயே வந்து உருவமாக ஆளிலே ஆளி நிலையினுடைய உருவமாக இருந்து எம்பெருமானுக்கு இன்பமான படுக்கையாக இருந்தாய் அப்படின்னு அந்த பிரளய காலத்திலேயும் கீட்டாதல்பம் கிமபி தனுதே பாதுகையே பூமிகான்யா அப்படின்னு போட்டார். ஒரு விளையாட்டு படுக்கையாக நீயே இருந்ததப்பா அப்படின்னு இந்த பாதுகாதேவியும் சேஷனையும் சேர்த்து சுவாமி தேசிகன் இந்த சாகல சாகிறேன். இது ஆழ்வாரதிகள் கூட இது மாதிரி சாகிற, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நில்கடல் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம்னு சொல்லிட்டு போயிட்டா திருமார்கரவுன்னு சொன்னான். பிரளய காலத்தில் வந்து ஆளிநிலை வந்து எம்பெருமானுடைய சேஷம், எம்பெருமானுடைய கைங்கரியம் பண்ணக்கூடியதான ஆதிசேஷன்தான் ஆளிநிலையாக இருந்தான் சொல்லி ஆழ்வார் அதிகள் பாசுரங்கள் டைரெக்டாக எங்கேயும் வரல மாதிரி அடி எனக்கு தோன்றுறது. அதனாலே ஆளிநிலை பாலகன்னு சொல்லிருக்காளே தவிர அந்த ஆளிநிலை வந்து சேஷன்னு எங்கேயும் எடுக்கலை. அதுதான் ஆளிநிலை உருவமாகவும் நீனே அந்த உருவத்தை தரித்துக்கொண்டு எம்பெருமானுக்கு பிரளய காலத்திலையும் எல்லாம் ஒன்றுமே இல்லாத போது நீனும் பெருமாளை மட்டும் இருந்தா மாதிரி இருக்கு, இன்பமான படுக்கையாக பெருமாள் யோகத்தில் இருக்கும்படிய படுக்கையாக அந்த மாயையிலையும் நீ இருந்தப்பா அப்படின்னு இந்த பாதுகாதேவியை பற்றி ரொம்ப வசத்தியாக சாய்கிறார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. அப்படி அந்த அத விசேஷத்தை வந்து அவங்க கவிகள் வந்து அப்படி வந்து கொண்டாடுறான் அந்த பாதுகாதேவியை. சுவாமி தேசிகன் கவியாச்சே, அப்படி வார்த்தை ஜாலத்தாலே போட்டு 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 இதை கொண்டாடுறார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. பிரளய காலத்திலேயும் எல்லா வளங்களும் அழிந்த காலத்தில் நீ வந்து ஆளுநிலையாக இருந்தேன்னு சொன்னான். இந்த விஸ்வாமித்திரர் வந்து யாக சம்ரஷணத்துக்கு பெருமாளையும் இளைய பெருமாளையும் கூட்டின்னு போகிறார். ராத்திரி ஆச்சு படுத்துக்கோன்னு சொல்கிறார், ரெண்டு பேரும் படுத்திருந்தா வந்து காத்தால் அவர் வந்து பெருமாளை எழுப்புறதுக்கு வரார்.
வந்தபோது பார்க்குற பார்த்தா ஒருத்தர் மட்டும் படுத்துருக்க, லக்ஷ்மணனை காணும். என்னடா லக்ஷ்மணனை காணும் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு குழந்தை காணுமே, ஏதாவது சிங்கம் பொடி அடிச்சுன்னு போயிட்டா தெரியல, ஐயோ தசரதுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்ட்டு யோஜனை பண்ணி நல்லா உத்து பார்க்குறார். பார்த்தாக்கா கீழே லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷனாக இருந்து அது மேலே ராமன் வந்து சயனம் பண்ணியிருந்தாரான். ரெண்டு பெருமாள் ஒரு பெருமாள் சவசாச்சார் விஸ்வாமித்திரருக்கு. அப்படி பாரு, காணகத்திலையும் வந்து அந்த கைங்கிறத்தை விடாமல் லக்ஷ்மண ஆழ்வான் பண்ணுறானே பெருமாளுக்கு இல்லையா. அதே போல இந்த பிரளய காலத்திலையும் பெருமாள் வந்து யோகனத்தில் இருக்கும் காலத்திலையும் ஆலி நிலையாக உருக்கொண்டு இந்த ஆதிசேஷன் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணார் அப்படின்னு. அடுத்தது வந்து ஒரு ஸ்லோகம், இது சுவாமி தேசிகருடைய கவித்துவத்தை காட்டும்படியான ஸ்லோகம். ஒரே வியாகரண விஷயமாக இருக்குது இது எல்லாமே. அதாவது ஏகாகம் அஹீனம் சத்ரம். ஏகாகம்னு ஒரு நாள் பண்ணக்கூடிய யாகம், அஹீனம்ன்ற யாகம் வந்தது ரெண்டு நாள், ஒரு நாளுக்கு மேலே பண்ணக்கூடிய யாகம் அது 12 தினம் வரைக்கும் பண்ணக்கூடிய யாகம், அதுக்கு மேலே பண்ணக்கூடிய யாகம் தீர்க்க சத்திர யாகம்னு ஒன்று உண்டு. சத்திர யாகம்னு ஒன்று பண்ணுவா, தீர்க்க சத்திர யாகம்னு கூட அதுக்கு பேர் சொல்லுவா. சத்துக்களை காப்பாற்றுகிறதான யாகம் அது. அது என்ன அப்படின்னு கேட்டால் திருமூர்த்தி ஆழ்வார் ரயில் இருக்கும்போது இந்த யாகம் பண்ணதான் சொல்கிறான். தீர்க்க சத்திர யாகம் பெரும்புலியூர் நடந்தது, அப்போ தான் வந்து தன்னை வந்து சக்கரத்தாவழ அம்சமாக திருமஷப்பிரான் காட்டினேன்னு ஒரு அவர் சரித்திரத்தில் வருது. அப்படி மூணு விதமான விஷயங்களையும் இங்கே சுவாமி தேசிகன் சாய்க்கிற இந்த என்னன்னு கேட்டால் ஆதிசேஷனுடைய அவதாரம் பாதிக்கன்னு சொல்லிட்டா, லோகத்தில் வந்து எல்லா சாதுக்களையும் ரட்சித்து ரட்சித்தால் இந்த பிரசித்தியை இந்த பாதுகை அடைஞ்சிருக்கு. இந்த லோகத்துக்கு எத்தனையோ துஷ்டால்னா இருக்கும், ஆனால் நல்ல சங்கதி, அந்த நல்ல சங்கதி வரணும்னா என்ன அஜ்ஞானம் போகணும் இல்லையா, அந்த அறியாமையாக ராத்திரி போனம் அதை ஒரு பகலாக்குறதான் ஏகாகம்னு சொன்னான். அப்படி இல்லைன்னா எல்லா ஜீவன்களும் நல்ல சங்கதி வந்து அவள் வந்து தெரிஞ்சுக்காமல் போயிடுவா. இந்த ஏகாகத்தாலே மறவாமல் தெரிவிக்கிறாளாம் பாதுகாதேவி. அதே மாதிரி எல்லா யாகங்களையும் பெருமாளுடைய பிரீத்திக்காக தான் ஜனங்கள்லாம் அனுஷ்டிக்கிறா. யாகம் யாகம் பண்ணுறவா எல்லாமே மீமாம்சா சாஸ்திர பிரகாரம் சொல்லப்பட்ட யாகத்தை மொத்தத்தையும் வேதத்தில் சொல்லப்பட்ட யாகத்தை மொத்தையும் எம்பெருமானுடைய பிரீத்திக்காகவும், எம்பெருமான்னா இங்கே பாதுகாதேவி கூட சொல்லிடலாம், ஏன்னா பெருமாள் தான் பாதுகன்னு முதல்ல சொல்லியிருக்காளே, அதுவே அவா செய்கிறா. அதனாலே நீயே ஹே பாதுகையே, நீயே எல்லா யாகங்களாகவும் இருக்கிறாய், யாகங்களாகவும் நீயே இருக்கிறாய் அப்படின்னு சாஸ்திரத்தில் வந்து ஏகாகம் என்றும் அகீனம் என்றும் சத்திரம் என்றும் பலவிதமான யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அகீனம்னா ரெண்டு விதமான பொருள், வியாகரண வாசிவாளுக்கு தான் இந்த ஸ்லோகம் புரியும், ஸ்லோகத்தையும் அப்படி விஜாபிக்கல இந்த இடத்துல. ஏன்னா தேசிகனுடைய அந்த கவித்துவமும் அந்த சம்ஸ்கிருத ஞானத்தையும் காட்டுவதான ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல. அப்படி ரெண்டு பொருளை குறிக்கக்கூடியதன் அகீனம், அகீனா பாம்புன்னு ஒன்று உண்டு, சேஷன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு பொருளை கொண்டு பாதுகையை யாகமாக செய்கிறதுன்னு சொன்னால் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்கு. அகீனன்னா யாகம்னு ஒரு அர்த்தம், அகீனா பாம்புன்னு அர்த்தம், ரெண்டு விதமான அர்த்தம். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ரெண்டு ரெட்டு அர்த்தத்தை கொடுத்துன்னு வரார் இந்த ஸ்லோகத்தில் மட்டும் சுவாமி தேசிகன். அப்படி இந்த ஸ்லோகமானது சுவாமி தேசிகனுடைய கவி நயத்தை காட்டும்படியாக அடுத்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் இருக்குது. அடுத்தது என்னன்னு கேட்டாக்கா, அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், பகுமுக போக சமயதைகி நிர்முக்ததையா விசுத்திமா பண்ணைகி சேஷாத்மிகா பதாபனி நிஷேவியசே சேஷபூதைஸ்துவம் அப்படின்னு இந்த இறுதி ஸ்லோகம் சேஷபத்ததியிலே. தாத்பர்யார்த்தம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த ஆதிசேஷனுடைய அவதாரமாக எப்பொழுதுமே இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான உன்னை இந்த லோகத்திலே, இந்த பாதுகையை இந்த லோகத்திலே சகல ஜனங்களும் பக்தாலும்
இவ்பகவத் பக்தர்களும் மோட்சத்தை அடைந்தவர்களும் நித்துசூடி கோட்டில் இருக்க அத்தனை பேரும் எல்லாருமே ஏ பாதுகையே உன்னை ரொம்ப கொண்டாடுறா அப்படின்னு எப்படி ஆழ்வாரை எல்லாரும் கொண்டாடுவாரோ அப்படி உன்னை ரொம்ப எல்லாரும் கொண்டாடுறா அப்படின்னா இதில் வந்து பகுமுக போக சமயதைஹி அப்படின்னா பகுமுகம்னா அநேக விதமான போகங்கள் சுகங்களோடும் சேர்ந்தவர்களாகவும் அதாவது அநேகமான சிரசு ஆயிரம் தலை ஆதிசேஷனுக்கு ஆயிரம் நாக்கு இல்லையா ரெண்டாயிரம் கண்கள் இப்படி இருக்கு அவருக்கு. அடுத்து நிர்முக்ததையா அப்படின்னா அதுலேருந்து வேறம் அந்த சரீரத்தை உரிச்சுண்டு தோலை உரிச்சுண்டு இந்த வெளுப்பை காட்டி விசுத்தம் அப்படின்னா வெளுப்பானது எல்லா கர்மங்களிலும் விடுபட்டு வரா மாதிரியும் சிவிலைசேஷன் தோல் உரிப்பாரோ வேறு சோல் சேஷனுக்கு வருமோ நம்மள மாதிரி இந்த ஜீவாத்மா வந்து எல்லா கர்மங்களையும் விட்டு நல்ல கதிக்கு போகும்படியான அந்த அடைந்தவர்களுமான சேஷபூதைகி பெருமாளுடைய வேலைக்காரர்களாகி அந்த சேஷன் சேவிக்கப்படுகிறாய் அப்படின்ட்டு தாத்பரியார்த்தமாகவும் சுவாமி தேசிகன் வந்து இந்த 760வது ஸ்லோகமான சேஷபத்ததியை கடைசி ஸ்லோகத்தில் வந்து இந்த பாதிகன் பிரபாவத்தை சேஷபத்ததி என்று பெயரிட்டு பாதிகை வேறு யாரும் இல்லை சேஷந்தான் ஆதிசேஷந்தான் பாதுகையாக நமக்கு அவதாரம் பண்ணி எம்பெருமானுக்கு நானாவிதமான கைங்கரியங்களையும் பண்ணுகிறார் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறதுக்கு இந்த வேறு வேறு விதமான ஸ்லோகங்களாலே அற்புதமான சம்ஸ்கிருத பதங்களையும் போட்டு சுவாமி தேசிகன் நமக்கு சாதித்து பாதிகன் பிரபாவத்தையும் அந்த ஆதிசேஷன் பிரபாவத்தையும் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். பக்தாள் கேட்டு மனசில் வந்து இன்புற வேண்டியதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த பத்ததியாக துவந்த பத்ததியை வந்து இந்த 24வது பத்ததி நாளைய உபன்யாசத்தை அனுபவிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.